உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இடையில மாறி மேல வந்த வெறுப்பு இப்ப காணாம போயிடுச்சு. கல்யாண விஷயத்துல மாறி என்னை ஏமாத்திட்டான்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது மாறி மேல எந்த தப்பும் இல்லைன்னு. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா சீஜா மாப்பிள்ள என்ன இப்படி குழப்பறா? முடிவு என்ன சொல்ல போறானே தெரியலையே. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு சித்தப்பா. மாமா மனசுல என்ன இருக்குன்னு தெரியல சித்தப்பா. எனக்கும் தான் தெரியல. சூர்யா, முடிவா நீ என்னதான் சொல்ல போற? உன்னோட பதில் என்ன? முதல்ல அத சொல்லுப்பா. சொல்றமா, ஜாஸ்மினோட அம்மா அப்பா உங்களை தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதான் நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொன்னேன். மாறி மேல எனக்கு ஏற்பட்ட வெறுப்பு காணாம போறதுக்கு காரணம் என் அம்மா தேவி. போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டோம். அமைதியா டென்ஷன்ல இருந்தால முடியலையே. ஒருத்தர புடிக்காம போறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா புடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதும். மாறி எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன பெத்த தேவி அம்மா. நான் மாறி கழுத்துல தாலி கட்டும் போது மாறி மேல இருந்த கோபத்துல வெறுப்பா தான் தாலி கட்டினேன். ஆனா நேத்து கோவில வச்சு மாறி கழுத்துல தாலி கட்டும் போது மனசுல எந்த வெறுப்பும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் தாலி கட்டினேன். மாப்பிள்ள யூ டர்ன் போட்டா. இப்ப நான் மனநிறைவோட சொல்றேன், மாறிதான் என்னோட மனைவி. அதனால மாறி இருக்கும்போது நான் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுறது அது சரியான முறை இல்ல. நான் தொட்டு தாலி கட்டின என்னோட மனைவி மாறிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அம்மா,
என்னோட இந்த முடிவு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா இதுதான் சரியான முடிவு. அதனால தயவு செஞ்சு நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கே அதிர்ச்சியா இருக்குதே பாவ சிஸ்டர். தம்பி, நீங்க உங்க பக்கத்தை ஏன் எதுவும் சொல்லிட்டீங்க, ஆனா என் பொண்ணுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே. என் பொண்ணோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடுச்சே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தாராமா, நீங்க சொன்னதை நம்பித்தானே ஜாஸ்மின் உங்க வீட்டுக்கு வந்தா? இத்தனை நாளா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி உங்க வீட்டுல தங்க வச்சுட்டு இப்ப இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? இதுக்கு பிறகு என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள எப்படி பாக்குறது? வேற யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க தாராமா. இங்க பாருங்க, என்னை விட ஒரு நல்ல பையனா பார்த்து ஜாஸ்மினுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க கவலையே பட வேண்டாம். தாராமா, நீங்க தானே என் பொண்ண கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப உங்க மகன் சொல்றத கேட்டீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் மகளோட வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்ட போறீங்க? மக சூர்யாவோட முடிவுதான் என்னோட முடிவும். ஐயோ, இது என்னடா இது? தாரா ஏதோ பிளான் போடுறா, என்னன்னு தெரியலையே. என்ன நீங்கள் இப்படி சொல்றீங்க? என் மகனோட சந்தோஷம் தான் என் சந்தோஷமும். சூர்யாவோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சல நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். தேங்க்ஸ் மா. இப்படி சொன்னா எப்படி? என் பொண்ணோட வாழ்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சூர்யாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை அவரோட அப்பா மாதிரி என்னால கட்டாயப்படுத்தி செஞ்சு வைக்க முடியாது. அன்னைக்கு சூர்யா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா, அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா விட்டுடணும், அவ்வளவுதான். அதுக்காக உங்க பொண்ணு ஜாஸ்மின உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜாஸ்மின் இங்கேயே இருக்கட்டும். என் மகன் சூர்யா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை நான் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.